அனைவருக்கும் வணக்கம். கதை கேளு கதை கேளு. கதையை எழுதியவர் திருமதி ஜெனிஃபர். கதையை வெளியிடுபவர் பிரதம் கல்வி நிறுவனம். இன்றைய கதை இரண்டு காலிஃப்ளவர். ஒரு ஊரில் காலிஃப்ளவர் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் இருந்த இரண்டு காலிஃப்ளவர் மட்டும் சண்டை போட்டு கொண்டிருந்தது. அருகில் இருந்த பச்சை மிளகாய் ஏன் சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டது. உடனே அந்த சின்ன காலிஃப்ளவர் சொன்னது, நான் தான் அழகாக இருக்கிறேன், அவள் குண்டாக மிக பெரியதாக இருக்கிறாள் என்றது. உடனே பெரிய காலிஃப்ளவர், இல்லை இல்லை, நான் தான் பெரியதாக அழகாக நல்ல உருண்டையாக இருக்கிறேன் என்றது. இவ்வாறு மாறி மாறி இரண்டும் சண்டை போட்டு கொண்டிருந்தது. உடனே பச்சை மிளகாய் கூறியது, இப்படி சண்டை போட்டு கொண்டிருந்தால் தோட்டக்காரன் வந்து நம்மை எல்லாம் சந்தைக்கு எடுத்து சென்று விடுவான், சற்று அமைதியாக இருங்கள் என்றது. அந்த சமயத்தில் தோட்டக்காரன் அங்கு வரவே அனைத்தும் பயந்து விட்டன, தனது சண்டைகளை எல்லாம் நிறுத்தி கொண்டன. தோட்டக்காரன் அவனுக்குள்ளேயே பேசிக்கொண்டான், சரி, இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் அனைத்து காலிஃப்ளவரையும் பறித்து சந்தையில் விற்றுவிடலாம் என்று. இதனை கேட்டுவிட்டு காலிஃப்ளவரும் பச்சை மிளகாயும் சந்தோஷத்தில் இருந்தன. நன்றி. நாளை வேறொரு கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.